ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்று நம்ம பார்க்க போகிறது ஹசல் நட் அப்படிங்கிற ஒரு பருப்பு பற்றி பார்க்க போகிறோம். இந்த பருப்பு வந்து இப்படி தான் இருக்கும், அதாவது எப்படி இருக்கும் அப்படின்னா சுண்டல் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. இதை வறுத்து சாப்பிடலாம். இது வந்து கொஞ்சம் விலை உயர்ந்த ஒரு பொருள். நம்ம பாதாம் பருப்பு, பிஸ்தா, வால்நட் இந்த மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அந்த மாதிரி கொஞ்சம் விலை உயர்ந்த ஒரு பருப்பு. உடம்புக்கு மிக நல்ல சத்துக்களை கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான பருப்பு தான் இந்த ஹசல் நட். இதோட பேர் இது பார்த்திங்கன்னா சுண்டல் மாதிரியே இருக்கும். உடச்சி இப்போ சாப்பிட்டோம்னா டேஸ்ட் வந்து கொஞ்சம் வால்நட்டு மாதிரி இருக்கும். இது மாதிரி இதில் வந்து என்னென்ன சத்துக்கள் இருக்குது, நம்ம ஆண்களுக்கு மற்றும் பொதுவாகவே மனிதர்களுக்கு எந்த அளவில் இது வந்து உதவி செய்யுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த ஹசல் நட் வந்து நம்ம சாப்பிட்ற போது வந்து இதில் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 28 கிராம் ஹசல் நட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா 2.7 கிராம் ஃபைபர் வந்து நமக்கு கிடைக்கிதுங்க. இது போக இதில் வந்து விட்டமின் இ வந்து அதிகமாக இருக்குது. அப்புறம் இது வந்து நார் சத்து நிறைய இருக்கக்கூடிய ஒரு பொருள். இதில் வந்து குட் ஃபேட் அதிகமாக இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குது, கார்போஹைட்ரேட் ரொம்ப கம்மியாகவே இருக்குது, சுகர் கிடையாது, இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து இது வந்து நமக்கு வந்து வழங்கி கொண்டு இருக்குது. இந்த ஹசல் நட் வந்து ஆண்கள் வந்து நிறைய சாப்பிடலாம். அதே போல் இந்த ஹசல் நட்டை வந்து நீங்கள் சாப்பிட்ற போது வந்து உங்கள் வயிற்றுக்குள்ளே இருந்து எதுவும் ப்ராப்ளங்கள் இருக்குது அப்படின்னா, அது செரிமானம் ஆகாமல் அந்த மாதிரி டைஜஸ்ட் ஆகாமல் பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா ஹசல் நட்டை வந்து நீங்கள் வந்து சாப்பிட்டீங்கனாலும் வயிற்றுக்குள்ளே இருக்க பிரச்சனையை வந்து கிளியர் பண்ணும். அந்த நேரத்தில் வந்து ஹசல் நட் வந்து இன்சுலினை வந்து அதிகப்படுத்தக்கூடிய தன்மை உடையது. இன்சுலினால் இந்த நீரழிவு நோய்கள் இந்த மாதிரி இருக்குது பார்த்திங்களா, இதெல்லாம் வந்து வராது. இந்த ஹசல் நட்டை வந்து நீங்கள் சாப்பிட்டு கொண்டு வந்தோம் அப்படின்னா அப்பப்போ ஒரு வாரத்துக்கு ஒரு 2-3 நாட்களில் வந்து இது கிடைக்கிற போது வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. டெய்லியில் ஒரு 5 பருப்பு 10 பருப்புகள் வந்து இதை வந்து நீங்கள் சாப்பிடலாம். இதை சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல நன்மைகள் வந்து கிடைக்கும். இந்த ஹசல் நட்டு வந்து நம்ம ஆண்கள்லாம் நிறைய சாப்பிட்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து விந்து அணுக்கள் வந்து அதிகமாக உற்பத்தி ஆகக்கூடிய தன்மை உடையது. விந்து அணுக்கள் குறைவாக இருக்குது அப்படின்னா இதை வந்து சாப்பிடலாம். நம்ம வால்நட் சாப்பிட்றோம், பாதாம் பருப்பு சாப்பிட்றோம் பார்த்திங்கன்னா, அதே மாதிரி இந்த ஹசல் நட்டையும் வந்து நீங்கள் வந்து சாப்பிடலாம். சாப்பிட்டிங்கன்னா நல்ல விந்து அணுக்கள் வந்து அதிகமாக ஊறி நல்ல குழந்தை வளம் உங்களுக்கு கிடைக்கும். எந்த ஒரு குறையும் இல்லாமல் இருக்குது. இதில் வந்து கொழுப்பு சத்து வந்து கம்மி தான். இது வந்து நல்ல ஃபேட்டு, குட் ஃபேட் வந்து நல்ல கொழுப்புகள் வந்து இருக்குது. ரத்தத்தில் வந்து நல்ல கொழுப்பு வந்து இருக்கிறது வந்து தப்பு இல்லை. அது மாதிரி இதை வந்து நீங்கள் வந்து ரெகுலராக வந்து எடுத்து சாப்பிடலாம். இது வந்து கொஞ்சம் டேஸ்ட் வந்து ஒரு ருசி இல்லாத மாதிரி இருக்கும், ஆனால் நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து ஹசல் நட் சாக்லேட்டு, ஹசல் நட் ஐஸ்கிரீம் இந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்ருப்பீங்க. அதோட அதுலேருந்து தாங்க அதை செய்கிறாங்க. இந்த பதிவை இது வரைக்கும் பொறுமையாக பார்த்த அனைவருக்கும் கோடான கோடி நன்றிகள் என்று மீண்டும் அடுத்த பதிவில் பார்க்கலாம்.